இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு அதி அத்தியாவசியமான கால்சியம் சத்து குறைந்தால் அது பலவிதமான வலிகளுக்கு காரணமாகலாம்.
ஆனால் பலருக்கும் அது கால்சியம் குறைபாட்டின் விளைவு என்பதே தெரிவதில்லை. வலி நிவாரண மருந்துகளில் தொடங்கி அறுவை சிகிச்சை வரை பல்வேறு சிகிச்சைகளையும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு வலியிலிருந்து விடுபட முடியாமல் வாழ்நாள் முழுக்க அவதிப்படுகிறார்கள். கால்சியம் குறைபாட்டினால் உண்டாகக்கூடிய வலிகள், அவற்றை கண்டுபிடிக்கும் சோதனைகள், சிகிச்சைகள் என எல்லாவற்றையும் பற்றி விளக்கமாக கேட்போம். தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் தேவையான கால்சியம் சத்தை உருவாக்க வைட்டமின் டி சத்து மிகவும் அவசியம். வைட்டமின் டி ஆனது சூரிய ஒளியிலிருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. நம் சருமமானது சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டி சத்தை தானே தயாரித்து கொள்ளும். அதுதான் உடலில் கால்சியம் சத்தை தக்க வைக்க உதவும். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைத்து வயதிலும் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறைபாட்டினால் அவதிப்படுகிறார்கள். சூரிய ஒளியே படாத சூழலில் வசிப்பவர்கள், வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த பிரச்சினை வரும். கால்சியம் குறைபாடானது தசைகளை வலுவிழக்க செய்வதுடன் தசைகளில் வலியையும் உண்டாக்கும். தசைகள் பலவீனமாவது தசைப்பிடிப்பு, நாள்பட்ட கால்வலி, நாள்பட்ட முதுகுவலி, கால்களில் ஒருவித மதமதப்பு போன்ற அறிகுறிகளும் தென்படலாம். உடல் பருமன், நீரிழிவு, இதய நோய்கள், இரத்த அழுத்தம் போன்றவற்றுக்கும் மறைமுக காரணமாகலாம். வலி என்றதும் பெரும்பாலான மக்கள் உடனடியாக வலி நிவாரண மாத்திரையை எடுத்துக்கொள்வார்கள். அதில் குணம் தெரியாவிட்டால் அடுத்தடுத்த கட்ட சிகிச்சைகளுக்கு தாவி ஒரு கட்டத்தில் அறுவை சிகிச்சை வரை போவார்கள். எதிலுமே பலன் இருக்காது. சரியான வலி நிவாரண மருத்துவரை அணுகி நோயின் அறிகுறியை சொல்லி அதற்கான காரணத்தை முதலில் கண்டறிய வேண்டும். கால்சியம் மற்றும் வைட்டமின் டியின் அளவை இரத்தத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய சோதனையை மேற்கொள்ள வேண்டும். அந்த அளவு போதுமானதாக இல்லை என தெரிந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க தவறினால் எலும்புகள் வலுவிழந்து நொறுங்கி போகலாம். வயதானவர்களாக இருந்தால் அதன் தீவிரம் இன்னும் அதிகமாக இருக்கலாம். லேசான பொருளை தூக்கினாலே எலும்புகள் நொறுங்கலாம். சின்ன அடிப்பட்டாலே தொடை எலும்புகளும் முதுகெலும்பும் தானாகவே நொறுங்கலாம். முதுகெலும்பு நொறுங்குவதால் எலும்புகள் அழுத்தப்பட்டு கால்கள் செயலிழக்கும் அபாயம் ஏற்படலாம். இப்படி சாதாரண வலி முதல் வாழ்க்கையையே முடக்கி போடும் அபாய வலி வரை பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமான கால்சியம் குறைபாட்டை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து சிகிச்சை அளிப்பதே புத்திசாலித்தனம். 24 மணி நேரமும் ஏசி அறையிலேயே இருப்பது, வெயிலில் செல்லும்போது சன்ஸ்கிரீன் லோஷன் தடவிக்கொள்வது, சருமம் வெளியில் தெரியாமல் உடல் முழுக்க மூடிக்கொண்டு செல்வது போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். வெயிலே படாமல் இருந்தாலும் ஆபத்து என்பதை மக்கள் உணர வேண்டும். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். Thank you.
திகையாதே திகையாதே, நீதியின் வலது கரம் தாங்கும். அடைந்து பட்டினியாயிருந்தாலும் சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருந்தாலும் கர்த்தரை நம்பி ஜீவிப்பவர் பசியடைய மாட்டார். அவர் கருணையுள்ள Oh,
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, எங்களது ஒளிபரப்பை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்பும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 Corinthians 5:17. 2 Corinthians 5:17 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் அன்பர்களே, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம் என்று பவுலார் கூறுகிறார். நம்முடைய பழைய சிந்தைகளெல்லாம் களையப்பட்டு நாம் புதியவர்களாக மாறுவதாக பவுலார் கூறுகிறார். புதுசு என்று சொல்லும் பொழுது நம் அனைவருக்குமே ஓர் ஆர்வம் உண்டு. புதியதாக ஒரு பொருளை வாங்கினோம் என்று சொன்னாலும் அல்லது பரிசு நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதை உடனடியாக பிரித்து பார்த்து அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆசை வரும். பழையது நல்லது என்று கூறுவார்கள். பல காரியங்களில் அது உண்மைதான். ஆனால் நாம் பழைய மனிதனை தரித்து கொண்டால் எப்படி இருக்கும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நான் பழைய வாழ்க்கையைதான் வாழுவேன், நான் பழைய மனிதனாகத்தான் நான் இருப்பேன் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? நாம் உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். இந்த விஷயத்தில் பழையது நல்லது என்பது பொருந்தாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் புதியவர்களாக மாறித்தான் இருக்க வேண்டும். தேவனோடு நித்தமும் கலகம் செய்வது என் சுபாவம் என்று பவுலார் கூறுகிறார். நான் புதியவனாக மாறிய பிறகு புதியவனாய் இல்லாமல் நான் கலகம் செய்யக்கூடிய சுபாவத்தோடு நான் ஜீவித்தால் எப்படி இருக்கும்? அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். பழைய சுபாவத்திலே பாவத்தன்மைகளும் தீய ஆசைகளும் உண்டு. இது பழைய மனிதனுடைய குணம். அது எளிதில் ஒளிந்து விடாது. புதியதொரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்த பிறகும் அது நம்மில் உறங்கிக் கொண்டுதான் இருக்கும். அதனை போஷித்தோம் என்று சொன்னால் அது மீண்டும் உயிர் பெற்றுவிடும். எனவேதான் அதனை தொடர்ந்து பட்டினி போட வேண்டும். தான் விரும்பாத தீமையையே தான் செய்வதாக பவுலார் புலம்புகிறார். பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் உள்ள புதிய வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்வதாக வாக்குரைத்திருக்கிறார். தேவ வார்த்தையை தியானிப்பதாலும் பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்வதாலும் ஜெபிப்பதாலும் துதிப்பதாலும் ஏழைகளை வியாதியஸ்தரையும் விசாரிப்பதாலும் அந்த புதிய வாழ்க்கை அனுதினமும் நம்மில் புதுப்பிக்கப்படுகிறது. இரக்கத்தோடு நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதால் அந்த அனுபவம் உயிரோட்டம் கொள்கிறது. நாம் ஒரு நாள் இவைகளை செய்ய தவறினோம் என்று சொன்னாலும் நாம் மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு போய்விடுவோம். ஒருமுறை பழைய வாழ்க்கைக்கு திரும்பினோம் என்று சொன்னால் மீண்டும் புதிய வாழ்க்கைக்கு வருவது கடினமாகிவிடும். ஆம், சாத்தான் பல வழிகளில் நம்மை திசை திருப்புவதற்கு அவன் காத்து கொண்டும் முயற்சித்து கொண்டும் இருக்கிறான். நாம் அவனுக்கு சிறு வாய்ப்பை கொடுத்தோம் என்று சொன்னாலும் மனிதர்களாகிய நாம் அவனிடத்தில் விழுந்து விடுவோம். அன்பர்களே, ஆகையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் புதுப்பித்தவர்களாக ஜீவிக்க வேண்டும். புதுப்பிக்கவில்லை என்று சொன்னால், புதிய ஒரு அனுபவத்தை நாம் பெறவில்லை என்று சொன்னால் நாம் பழைய வாழ்க்கையில்தான் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எப்பொழுதும் தேவனுடைய நற்செய்தியை இரக்கத்தோடு மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை விட்டு நாம் ஒரு நாளும் வெளியே வந்துவிடக்கூடாது. வேதாகமத்தில் ஒரு உதாரணத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். லோத்தின் மனைவியை எடுத்துக் கொள்ளுங்களேன். ஆண்டவர் சொன்னார், நீ முன்னோக்கி ஓடு,
நீ பின்னிட்டு திரும்பக்கூடாது என்று சொல்லி. லோத்தின் மனைவியோ பின்னிட்டு திரும்பினாள். லோத்தின் மனைவி முன்னோக்கி செல்லுகிற வரை அவள் பாதுகாப்பாக இருந்தாள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது இருந்தது. ஆனால் தனக்கு பழக்கப்பட்ட பழைய வீட்டை திரும்பி பார்த்தபோது தன் கீழ்ப்படியாமையால் தண்டிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ஆம், நம் விசுவாச ஓட்டத்திலே நாம் முன்னோக்கி ஓடும் பொழுது, நமக்கு முன் இருக்கக்கூடிய லக்கை அடையும்படியாய் நாம் ஓடும் பொழுது, நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் ஓட்டத்தில் தோல்வியடைந்து விடுவோம். நமக்கு இருக்கிறதான அந்த லக்கை அடைய முடியாமல் போய்விடுவோம். எனவேதான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கிடேன், பின்னோக்கிடேன் என்று பாடலை பாடுகிறோம். நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று பவுலார் கூறுகிறார். பழையது நம்மை பாவத்தின் வல்லமைக்குள் கீழ்ப்படுத்துகிறது, புதியது நம்மை விடுதலையாக்குகிறது. ஒன்று மரணத்திற்கும் மற்றொன்று தேவனுடைய ராஜ்யத்திற்கும் வழிநடத்துகிறது. அன்பர்களே, நீங்கள் பழையதிற்கு திரும்ப ஆசைப்படுகிறீர்களா, அல்லது புதியதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். பழையது உங்களை மரணத்திற்கு நடத்திச் செல்லும், புதியதோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை வழிநடத்திச் செல்லும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்றென்றைக்கும் புதியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை எடுங்கள். நீங்கள் புதியவர்களாக கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் புதியவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் தேவனோடு உள்ள உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். புதியவர்களாக ஜீவியுங்கள். மற்றவர்களிடத்தில் இரக்கத்தோடு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் தாம் நம் ஒவ்வொருவரையும் அதற்காக வழிநடத்துவாராக. ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களது பலவீனங்களை எடுத்து போட்டு எங்களை பலப்படுத்தியறலும். உமக்குள் நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டவர்களாக புதிய ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கத்தக்கதான சுலாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரலும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தரலும் அப்பா. நீர் எங்களை பலப்படுத்தியறலும். உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான மேலான பாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். கண்மணி போல் காத்திடுவார், உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது போகும் என்றார். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது போகும் என்றார். கலங்காதே, திகையாதே, நீதியின் வலது கரம் தாங்கும். கருணையுள்ள தேவன் கண்மணி போல் காண்
ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.